வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, காகம் பூஜுண்டர் கிடையாது, காஞ்சு. காஞ்சுவை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது காஞ்சுக்கும் இந்த தோத்துக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம், அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இதுல வந்து முழுக்க முழுக்க இந்த காஞ்சுவை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். காஞ்சுவுக்கும் இங்க இருக்க கந்தன் இருக்காரு பாருங்க. கந்தன் வந்து நம்மளுடைய கர்நாடகாவில் ஒரு கோயில் எழுப்பியிருக்காங்கல்ல, அந்த கோயிலுக்கும் இந்த காஞ்சுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிமிலரான ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கனெக்ஷன் வச்சு இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்க போறோம். காஞ்சியோட பவர் என்ன, அவருடைய அந்த பர்பஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், புதுமைக்கான கடவுள். அதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறது, உயிரை உருவாக்குறது, கரு உருவாக்குறது, கருவளத்தை பெருக்கிறது, இந்த கருவளத்தை பெருக்கிறது, இந்த கரு உருவாக்குறது, புதுமை உருவாக்குறது, இதெல்லாம் நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய கந்தன் சொல்லக்கூடிய இந்த முருகனை பற்றி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முருகனை பற்றி பார்க்குற சீரீஸில் பார்க்குறீங்கல்ல, கந்தன் லார்ட் கந்தா பார்க்குறீங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விவசாய கடவுள் புதுமையை உருவாக்குனது, புதுமை ஒரு புரட்சி உருவாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு செட்டார் கட்டமைப்புக்குள்ளே ஒரு மாதிரி போயிட்டு இருந்திருப்பாங்க. இந்த போக்கு சரியில்லைடா, புதுசாக போகண்டா, அட்வான்ஸ்டாக நியூ அப்டேட் போகண்டான்னு சொல்லி அப்டேட் மாறி போனார்ல. விவசாயத்தில் இருந்ததுக்கப்புறம் மாறி மாறி ஒவ்வொன்றா கொண்டு போனார்ல. இதுக்கு முக்கியமான கடவுளாக யாரை காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தனை சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே காஞ்சுவும் புதுமைக்கான கடவுள், புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறது. மூணோட கனெக்ட் ஆகிருக்கு, கந்தனுக்கும் மூணோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே சிமிலராக கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பிறக்கும் போதே ஒரு ராஜ வாரிசாக தான் பிறந்திருக்காரு. ஆனால் அவர் ராஜ வாரிசுக்கான அடையாளமாக இல்லை. காஞ்சு வந்து எப்படி அப்படின்னா, மக்களுக்கான ஒரு கடவுளாக இருந்திருக்காரு. இந்த மறுமை உருவாக்குறது, இறந்த பிறகு அவங்களுடைய ஹீலிங்கு, ஒருத்தங்க உடம்பு முடியாமல் சாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நாட்களை நீடிக்கிறது, இதான் ஹீலிங் சொல்லக்கூடிய விஷயங்கள். அல்ட்ராவாக இருந்திருக்காப்புல நம்மளை காஞ்சு. ஸோ அந்த மாதிரி தான் குறிக்கப்படுது. மக்களுக்கு சாதாரண அரச குடும்பத்தில் இல்லாமல் மக்களுக்கும் ஒரு கடவுளாக இருந்திருக்காரு. மக்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்காங்க காஞ்சு கூட. ஸோ இதை யாரோட ரிலேட்டட் ஆகணும், அரச குடும்பத்தில் இருந்த நம்ம கந்தன் கூட ஈஸியாக ரிலேட் ஆகக்கூடியது. சாதாரண பாமர மக்கள் தான் இங்கே மாலையை போட்டு பாத யாத்திரை போய்க்கிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கந்தன் கூட இந்த காஞ்சுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அந்த நான் சொன்னேன்ல ஒரு முருகன் கோயில், அங்கே தான் கந்தன் பிறந்தாரு. அப்புறம் அதே பக்கத்தில் வந்து அவருடைய சமாதி இருக்கு அப்படின்ற மாதிரி, அவர் இறந்ததும் அங்கே தான் அப்படின்ற மாதிரி ஒரு கந்தன் சீரீஸில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதே குறிக்கிற அதே ஏரியா எங்கன்னா, கர்நாடகாவில் இருக்க ஒரு டெம்பிள். ஆனால் இவர் அம்மா அப்பாவோட சேர்ந்து இந்த குழந்தை பாலகனாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மத்தியில் அவரை வந்து கோயிலில் வைக்க போகிறது எப்படி தெரியுமா வைக்கிறாங்க, குழந்தை ரூபத்தில் வைக்கிறாங்க. மோஸ்ட்லி ஒரு சைல்டாக ஒரு குழந்தை ரூபத்தில் மண்டையில் பெருங்கிலாக வச்சு அந்த மம்மி ஃபார்மிங் இருக்குல்ல, அந்த மம்மி ஃபார்மிங்கில் அவரை கும்பிட்றாங்க. அம்மா அப்பாவோட அமௌண்ட் கூடையும் மூத்த கூடையும் சேர்த்துருக்க ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளோட பேரை பாருங்களேன், கர்நாக்ன்ற ஒரு கோயிலிருந்து லெக்சர்ன்ற ஒரு கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு போடப்படுது. ஸோ தேர் திருவிழா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, தங்க தேர்லாம் எடுப்பாங்க பழனியில், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கர்நாக் அப்படின்ற கோயிலில் நீங்கள் நோட் பண்ணிக்கிறது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோயில். அங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க இந்த சிலை, அதாவது வழிபாட்டுக்கு கொண்டு போகிறாங்க, இந்த தேரில் வச்சு கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேரில் வச்சு கொண்டு போகிறது, மோஸ்ட்லி தேரில் கொண்டு போகிறது நம்ம சவுத்தில் தான் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து பல நாடுகளில் பல இடத்துல மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேர் திருவிழான்றது நம்ம தமிழ்நாட்டை குறித்தது, குறிப்பாக மதுரையை குறித்தது தேர் திருவிழா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இதில் இப்போ என்ன சொல்ல வராங்க, கர்ணா கோயிலேருந்து லக்ஷர் கோயிலுக்கு போகிறாங்க, லட்சுமி கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா கூட கோயில் இருக்குல்ல, சப்தக்கண்ணிகள். ஸோ அதே மாதிரி விஷயம், இன்னொரு சின்ன துணுக்குகள் சொல்கிறேன். சப்தக்கண்ணிகள் வந்து எங்களுக்கு முன்னோர்களாக இருக்காங்க, நாங்கள் அவங்க தான் கடவுளை வழங்குறோம். எங்கள் குலதெய்வம் வந்து முருகன் சொல்கிறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, குலதெய்வம் மறந்தவங்க எல்லாருமே முருகனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து குலதெய்வம் மறந்துட்டாங்க, ஒருத்தவங்க அவங்க வந்து முருகனை தான் வழிபடுறாங்க மானசீகமாக குலதெய்வமாக. ஸோ இது காமன். ஸோ அதுக்காக குலதெய்வத்தை மறந்தவங்க இல்லை மறக்கடிக்கப்பட்டு மாற்றப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி பொதுவாக காமனாக இருக்க தெய்வங்களை தான் தெய்வங்களாக ஏற்றுக்கிறாங்க. ஏதாவது விஷயம் அந்த நம்பருக்கு உனக்கு கமெண்ட் போட்டிருந்தேன், அந்த கமெண்டுக்கு இது ரிப்ளை. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அந்த கர்ணா கோயிலேருந்து லெக்சர் கோயிலுக்கு போகிறாங்க, அதாவது கர்நாடகா கோயிலேருந்து லட்சுமி கோயிலுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சிமிலராக கனெக்ஷன், இது எப்படி தான் வார்த்தை விளையாட்டு நடந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் தான் இருக்கும். கர்நாடகாவுடைய அந்த சிலைகள் எப்படின்னு பண்ணியிருப்பாங்க, அந்த பிறந்த மேனிக்கை வச்சுருப்பாங்க, நிர்வாணம் மீதி நாரஞ்சோட ஒரு உருட்டு உருட்டுவாங்க இல்லை. ஸோ பிறந்த மேனிக்கை குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க, பிறக்கும் போது பிறந்த மேனிக்கை தானே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பிறந்த இடத்தில் இறந்தார், பிறந்தது என்ன, இறக்கும் போது நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு காஸ்டியூம் போட்டு சீல்டு போட்டால் போக போகிறீங்க கிடையாது, வெறும் பணமாக தான் போக போகிறீங்க, அதாவது வெறும் உடலாக தான் போக போகிறீங்க மண்ணுக்கு. ஸோ அதை குறிக்கிறதுக்காக தான் அப்பையும் நிர்வாணம்ன்ற மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்டாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலையும் கர்நாடகாவுக்கு கோயில் தான், இதே சிமிலரான ஏரியாவில்தான் முருகன் பிறந்திருக்காரு. ஸோ பிறந்த இடத்துல இறந்தார் அப்படின்றதான் நம்ம கந்தன் சீரீஸில் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்,
இவங்க எல்லாருமே வாழ்ந்த ஆட்கள், அதாவது அரச குடும்பத்தில் வாழ்ந்த ஆட்கள், அந்தந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடந்துகிட்டவங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்தன் லார்ட் கந்தா பேசிகிட்டு இருக்கீங்களா ப்ரோ, அதெல்லாம் என்ன ப்ரோ, ஆதியில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதோட இம்பேக்ட் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதே மாதிரி மறுபிறப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுத்து எடுத்து இந்த வேலை நடந்துகிட்ருக்கு, அதான் மேட்ரு, இதான் லூப்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் குழப்பிக்காதீங்க, தெளிவாக பாருங்கள், புரியாத வந்து திருப்பி முதல்ந்து லார்ட் கந்தாவோட சீரீஸை பாருங்கள், நம்ம புது சேனலில் போட்டிருக்கோம், 16 எபிசோட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கப்புறம் 17 எபிசோடு சீக்கிரம் வந்துடும், இன்னும் 3 எபிசோட் தான் அடிச்சு தட்டி விட்டுருவான். பைரவர் அதுல கனெக்ட் பண்ணுவோம், பைரவரை வந்து தோத்தோட தான் கனெக்ட் பண்ணணும், பட் ஆனால் இதில் நம்ம கொண்டு வரதுக்கு காரணம் அவருடைய பேர் வந்து சிமிலராக காஞ்சு, இந்த பேர் இருக்குல்ல அந்த பேர் காரணத்துக்காக இந்த இதை கொண்டு வந்து சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தோத்தோட வீடியோ ஒன்று போடுறேன், அந்த தோத்து வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், ஐ மீன் பைரவருக்கும் தோத்துக்குள்ள கனெக்ஷனை பார்க்கலாம், காலம் சம்மந்தப்பட்டது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அந்த பைரவரோட ஒரு சிமிலர் கனெக்ஷன் இருக்குல்ல, அவரோட பேரில் பாருங்களேன் எழுத்து வடிவம் வாங்கல, பைரவரை எப்படி எழுதுவாங்கன்ற எழுத்து வடிவம் இருக்குல்ல, அதில் இருக்க ஒரு வார்த்தையை கவனிக்க, பைரவன் காஞ்சுகன் நிர்வாணி, பைரவன் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச பைரவன், காஞ்சுகன்னா என்னது, காஞ்சு காஞ்சு பேர் தான் வேற மாதிரி வச்சிருக்காங்க, உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஓகே இது ஈஜிப்ட் வரைக்கும் போகும்போது இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி அங்கே போய் வேற மாதிரி வந்துடும். இப்போ தமிழில் நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், அது அப்படி நார்த்தில் வேறு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கேரளாவில் அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கர்நாடகாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் போனாலே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுது, இங்கிருந்து நாடு விட்டு நாடுல போகுது, ஈஜிப்ட் வரைக்கும் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா இல்லையா, காஞ்சுகன் காஞ்சு கனெக்ட் ஆகுது அவங்களோட, சரி ஓகே இந்த சிம்லர் கனெக்ஷனுக்காக தான் இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துருக்கோம். காலபைரவர், தோத்து, காஞ்சு, கந்தன், முருகு, இது எல்லாமே டுவின் கேரக்டர், ரெண்டு ரெண்டு ஆற்றல் இருக்கும். இதே தான் நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், இந்த சிக்மண்ட்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருப்போம், அது வந்து இந்த ஈஜிப்ட் காடில் வந்து ரெட்டை பிரிவி, ஒன்று புலி ரூபத்தை எடுத்திருக்கோம், சரி ஒன்று சிங்க ரூபத்தை எடுத்திருக்கோம், இன்னொன்று வந்து இந்த என்ன சொல்கிறது முதலி ரூபத்தை எடுத்திருக்கோம், ரெட்டிலியன் ஒன்று காட்டு ராணி ஒன்று. ஸோ இந்த ரெண்டுமே கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். இதில் நம்ம பார்க்க போகிறது காஞ்சோ பற்றி மட்டும்தான் ப்ரோ, நிறைய விஷயம் சொல்கிறீங்க ப்ரோ, காஞ்சோ பற்றி மட்டும் பேசு ப்ரோன்னு சொல்கிறீங்களா? ஓகே, காகபூஜனோட சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் அந்த சரௌண்டிங்கில் இருக்குது, நிறைய இடங்களில் தமிழ்நாட்டு எச்சங்கள் இருக்குது. இப்போ அப்போ அவர் காகபூஜனோட வந்து அழிவே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் அவருக்கு எப்படி சமாதி வருது? கிடையாது, இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சுமிலனாக குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அங்கே இருந்திருப்பார், இருந்து தியானம் பண்ணியிருப்பாரு, இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் மக்களுக்கு பணியாற்றிருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அங்கே இருந்து அந்த இடத்த விட்டு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நினைவாக கோயில் கட்டியிருப்பாங்க, அங்கே சமாதியாக அதுக்கப்புறம் காலப்போக்கில் வரலாற்றை அழிச்சு சதச்சிட்டாங்க. இல்லை காகபூஜன்ற அறிவில்லாத ஒருத்தர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்கல்ல, ஸோ அதுக்காக அவங்க மறுவி ஜீவசமாதி முடிச்சு விட்ருப்பாங்க. ஜீவசமாதின்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல இருக்கும், காகபூஜனோட ஜீவசமாதி தேடி பாருங்கள், பல இடத்துல இருக்கும். ஸோ அப்படி சின்ன சேலம்ன்றது கனெக்ட் ஆகுதா, சின்ன சேலத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சிஸ்டர் சிட்டின்னு சொல்லி, சின்ன சேலம் ஈரோடு இந்த ஏரியா இந்த அவுட்லைன் இருக்குல்ல ரொம்ப முக்கியமான பிளேசஸ் இதெல்லாம். ஸோ கவனமாக நோட் பண்ண வேண்டியது, சவுத் இந்தியா லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்டில் இருக்க ஒவ்வொரு இடமும் பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிரிச்ச இடமும் சும்மா கிடையாது, ஒவ்வொரு இடத்துல லேண்ட்மார்க் வச்சு ஒரு ஊர் பேர் வைக்கிறாங்க, இல்லை இதெல்லாம் எதுவுமே சும்மா வைக்கல, எல்லாமே வாகன சாஸ்திரம், இது வேறு மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம், இப்போ நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக பேசிட்டு போவோம், ஒரு க்யூரியாசிட்டியோட இருங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பேசும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். உடனே உடனே நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா மண்டல ஏறாது. என்னோட குருன்னு சொல்லக்கூடிய இணையதள பொருள்கள் என்ன சொன்னார் தெரியுமா, எல்லாத்தையும் உடனே சொல்லாத, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு, ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டுன்னா மண்டை ஏற்றுக்காது, ஒரு பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரெயின் ஏற்றுக்காது. ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் எல்லாத்தையும் ஒரே நாள் தெரிஞ்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டு கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். சரி ஓகே கான்செப்ட் விட்டு வெளியே போவோம்னா கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ காஞ்சோட அந்த ஹீலிங் பவர், இந்த இம்மார்டலிட்டி, அதாவது என்ன சொல்கிறது மறுமலர்ச்சி, ஒருத்தன் இப்போ சாக கிடக்கான் அப்படின்னா அவனுடைய டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூணோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. இரவில் பயணிக்கிறவர், அதாவது இரவில் பயணிக்கிறவங்கள பாதுகாக்கிறவர், இரவில் பயணிக்கிறவங்களை காப்பாத்து வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா, திரும்பவும் வாழ்றதுக்கு வா, சாக போகிறாங்கல்ல அவங்க, இரவுக்கு தான் போகிறாங்க, இருட்டுக்கு தான் போகிறாங்க, அந்த இருட்டுக்கு போக விடாமல் தவிர்க்கிறதுக்கான வேலைகள் பார்ப்பாரு. ஸோ இன்னொன்று உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த காகபூஜன் இருக்கும், சி காஞ்சுக்கும் தோத்துக்கும் உள்ள சிமிலர் வித்தியாசம் நிறையா இருக்கும், ரெண்டு பேருமே மூணு சம்மந்தப்பட்ட காடாக இருப்பாங்க, ஆனால் ரெட்டை விடம் மூளை எப்படி ரெண்டாக பிரிஞ்சிருக்கோ அதே மாதிரி ரெண்டு, இந்த ரெண்டு தான் தோத்தும் காஞ்சுவும் ஓகேவா. கதாபாத்திரங்கள் ஆதியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப தெரியாத விஷயம்னா காஞ்சுக்கு காகபூஜன் சொல்லிக்கலாம், தோத்துக்கு நம்ம காலபைரவன் சொல்லிக்கலாம், இதுதான் நம்ம வந்து சிமிலராக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், தமிழில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஃபாரிங்லாம் வெளிநாடுகளில் அவங்களாம் வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க,
ஸோ இது என்ன கான்செப்ட்ன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். குழந்தை ரூபமாகவே காட்டப்படுது காஞ்சுவா. குழந்தை ரூபம் பாலகனுக்கு யார் கோயில் எழுப்பியிருக்கா? 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி ராமர் கோயில் எழுப்பினாங்க. கந்தனும் பாலகனாக தான் இருப்பாப்புல. குழந்தை விடுவ தெய்வம் தான் அழகுன்ற சொல்லுக்கு முருகனா குழந்தைகள் தான் அழகு இருக்கும். உங்களுக்கு தெரியும் என் கியூட்டாக ஒரு மாதிரி இருப்பாங்க. வளர்ந்த அழகு இல்லை அப்புறம் அழகு தான். பட் குழந்தையோட ரூபத்தில் சித்தரிக்கப்பட ஒரு கடவுள்கள்லாம் நோட் பண்ணி பாருங்க. கண்ணன், முருகன், ஐயப்பன், ராமன். ஸோ எல்லாம் சிம்லராக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாருக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. இதான் விஷயம். இங்கே நம்ம கந்தன் லார்ட் கந்தா வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த சிமிலரான பாலகர்கள் எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் காஞ்சும் குழந்தை ரூபத்தில் ஈஜிப்டில் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவர் தான் வளர்ந்துட்டார் வரையும் குழந்தை ரூபத்தில் வழிபடுறாங்க. குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த கான்செப்ட் எல்லாருமே தெரியும். ஜென்ரலாக எல்லாருமே பேசிக்கிறது தான் குழந்தையும் தெய்வம் ஒன்று. ஏன்னா குழந்தை ரூபத்தில் இருக்கும்போது உங்களுடைய இந்த பிரபஞ்ச ஆற்றல் எடுக்கிறீங்கல்ல, அது இயல்பாகவே எடுப்பீங்க. ஏன்னா இயல்பாகவே படுத்து தூங்குவீங்கல்ல, அப்போ எடுப்பீங்க. நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த இயல்பான ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு. வளர வளர உங்களுக்கு ஒரு நாகரிகம் சொல்லி, படிப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து உங்களை வேற ஒரு திசையில போக வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த திசையில போன பிறகு அந்த கனெக்ஷன் கட் பண்ணப்படுது. கட் பண்ண பிறகு நீங்கள் நிறைய விஷயங்களோட கனெக்ட் இல்லாமல் இருப்பீங்க, அதாவது பிரபஞ்சத்தோட கனெக்ட் இல்லாமல் இருப்பீங்க. அப்போ நீங்கள் வளர்ந்த பிறகு கடவுள் கிடையாது, வெறும் பிண்டம், அதாவது வெறும் மனித இனம், அவ்வளோதான். இதான் விஷயம். அதுக்காக தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளோட பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும், இயல்பாகவே கனெக்ட் ஆகிருக்கும். அது அது போக்குலேயே விட்டிங்கன்னா, ஐ மீன் அதுக்கு நல்லது கிட்ட சொல்லி தரலாம் வேற விஷயம். படிப்புன்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுக்குறீங்கல்ல, இதுதான் வாழ்க்கை முறைன்னு ஒன்று சொல்லி கொடுக்குறீங்களா, அங்கே தான் சிக்கல். ஸோ இதை பற்றிலாம் பார்க்கலாம். அது பெரிய பாலிடிக்ஸ் இது. இப்போ பேசலாம் இந்த காஞ்சுவை பற்றி இன்னொன்று நிறைய டீட்டெயிலாக பேசலாம். பட் ஆனால் அது வேணாம். இல்லாமல் நம்ம இனிமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோவில் முடிச்சிருவோம். ரொம்ப லென்த்தியெல்லாம் போட வேணாம், சிம்பிளாகவே போட்டு முடிச்சிருவோம். அது உங்களுடைய தேடல்கள் வேணும்ல. இதோட லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். காஞ்சுவோட லிங்க் இங்கே கொடுக்குறேன். தோத் வீடியோ எடுத்து நான் பண்ணுறேன், அந்த வீடியோ தோத்து கீழே கொடுத்துறேன். ஸோ இதை படித்து பாருங்கள். படித்து பார்த்து நம்ம சொல்கிற விஷயத்தை அந்த விஷயங்களில் பாருங்கள். 2-3 லிங்க்ஸ்லாம் நான் கொடுப்பேன், அந்த லிங்க்ஸோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சில கான்செப்டோட ரிலேட் ஆகுது இல்லை, அந்த ரிலேட் ஆகிறதோட நீங்களும் களத்தில் தேடி பாருங்கள். உங்களுக்கு இன்னமும் நிறைய விஷயம் கிடைக்கும். நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், ஹிண்ட்டு கொடுத்துருவேன் எல்லாத்துலேயுமே. இது இது கனெக்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுவேன். பசில்ஸோட அந்த பார்ட்ஸ்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டிடுவேன். அதை சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த ஆர்ட் இருக்குல்ல, அதாவது இந்த கல்வெட்டு இருக்குல்ல, இதை வரையப்பட்டிருக்கிறது வந்து காஞ்சுவை பற்றி வரைஞ்சிருக்காங்க. 2 கண்ணை குறிச்சிருக்கா. இந்த 2 கண்ணுன்றது 2 பிரெயின். ஸோ லெஃப்ட் ரைட் சன் மூன் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க இந்த இதில். இன்னும் நிறைய டீட்டெயிலாக இருக்கும். இந்த ஈஜிப்டை பற்றி படிக்க தெரிஞ்சவங்க, இந்த ஈஜிப்ட் இந்த லாங்குவேஜ் இந்த படம் எழுத்துருக்குல்ல, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம என்ன சொல்ல வராங்கன்றது புரியும். இதை பற்றி நம்ம இன்னும் தேட வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து பார்க்கலாமே. முதல் ஒரு வெப்சைடு இந்த இப்போ காட்டுறேன்ல பின்னாடி, அந்த வெப்சைட்டில் வந்து காஞ்சுவை பற்றி இல்லை, தோத்து பற்றி மட்டும்தான் இருக்குது. ஸோ காஞ்சுவை பற்றி அங்கே மிஸ் ஆகுது. 19 கடவுளை பற்றி தான் இருக்குது, 20 கடவுள் பற்றி இல்லை. இங்கே 20ன்றது வந்து உங்களுக்கு ரெட்டை தெரியும் நினைக்கிறேன். 19ன்றது உங்களுக்கு தெரியும், 1 குறிக்கும். ஸோ தோத்து மட்டும்தான் இருக்குது, காஞ்சுவை காட்டலாம் இந்த வெப்சைட்டில். ஸோ இன்னொரு வெப்சைட்டில் தான் நம்ம இதை இது வரைக்கும் வந்ததாக படித்தோம். இந்த 2 வெப்சைட்டையும் கொடுக்குறேன். இந்த 2 வெப்சைட்லையும் படித்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஆளு போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவில் பயணிக்கிறவங்களை காப்பாற்று வேணும் எனக்கு சத்தியம் பண்ணுறியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.